தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மே நண்பர்களே, இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திங்கட்கிழமை வேலைகளெல்லாம் தொடங்குகிற வேலையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழா, ஆண்டவருடைய அறிவிப்பு பெருவிழா. கப்ரியல் தூதர் மங்கள வார்த்தை அன்னை மரியாவுக்கு சொல்றது, பிறக்க போகிற குழந்தை இயேசு எப்படிலாம் இருக்கும்னு மாதாவுக்கு சொன்னாங்க பாருங்க. ஆனால் மாதாவுடைய வாழ்நாளில் இதெல்லாம் நடக்கவே இல்லை. அவர் பெரியவராக இருப்பார், அவர் மறித்து போனார், அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். இந்த மரணமாக கிடைக்க உன்னத கடவுளின் மகனுக்கு சிலுவை மரணம், அவமானத்தின் சின்ன சிலுவை மரணம். யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆசி செலுத்துவார். அவர் இறந்த பிறகு யூதர்கள் அரசர் என்று அவருடைய சிலுவையில் எழுதி வைக்கிறார்கள். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, அவர் இறந்தே போயிட்டார். மாதா என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் மாதா இதெல்லாம் நடக்கலை, ஆனாலும் நடக்கும் என்று நம்பினார்கள். இதான் விசுவாசங்க. அதெல்லாம் அன்னை மரியா, இன்றைக்கு விண்ணகம் நகர் ராணி, இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அவருக்கு இந்த வாக்குலாம் கொடுக்குறார் கபிரியல் தூதர். பார்க்கிற பொழுது, அவர் அறிவிக்கிற பொழுது, மங்கள வார்த்தையில் அவர் பெரியவராக இருப்பார், அவர் ஆட்சி செலுத்துவார், ஆட்சிக்கு முடிவே இராது, அவர் அரியணையில் வீற்றிருப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் இயேசு ஒரு அடிமையைப் போல அதுக்கும் கேவலமாக நடத்தப்பட்டார், சாட்டை அடி வாங்கினார், அவர் இழுத்து செல்லப்பட்டார், முகத்திலே காரி விழப்பட்டார், அவர் தள்ளிவிடப்பட்டார், ஆடைகள் களையப்பட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். மாதாவுக்கு இதெல்லாம் சொல்லப்படல நண்பர்களே. மாதாவுக்கு சொன்னதெல்லாம் அவர் பெரியவர், உன்னதர், அவர் ஆட்சிக்கு முடிவே இராது, தாவீதின் அரியணை என்று சொல்லப்பட்டது. ஆனால் மாதா அமைதியாக இருந்தார்கள். அந்த கல்வாரியில் பாருங்க, ஒரு இந்த பெரிய வெள்ளியில் ஒரு எங்கள் பங்கில் ஒரு வாலிப பிள்ளை என்னிடம் பேசி கொண்டிருந்தா, அவர் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவர் பெரிய வெளியில் இயேசுவா நடித்தார், நாங்கள் இயேசுவா அந்த நடிப்பு சிலுவை பாதையை நடித்து காட்டினோம் மக்களுக்கு. அப்போ இயேசுவா நடித்த அவர், நானும் அவர் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் கேட்டார், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம், எவ்வளோ வலியாக இருந்திருக்கோம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிற பொழுது. சொன்னேன், ஆமாம், தாங்க முடியாத வலி. ஆனால் அதை விட பெரிய வலி என்ன, மாதாவுக்கு தான் இயேசு அந்த வலியை அனுபவிக்கிறார். மாதா தன் மகன் வழியை அனுபவிக்கிறார். அந்த அணி வழியை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அதை தடுக்கவும் முடியல, அது எதுவுமே செய்ய முடியாமல். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இயேசுவை கீழே தள்ளி விடுவார்கள், சிலுவை அறையப்பட்டு அந்த சிலுவையுடைய கீழே தள்ளுவாங்க. மாதா அப்படியே குனிஞ்சு இயேசு முகத்தை பார்ப்பாங்க, கையில் அப்படியே அந்த மண் கல்லெல்லாம் அப்படி இறுக பிடிச்சிட்டு இருப்பாங்க. சொல்ல முடியாத வழிங்க. இயேசுக்கு வழினா என்ன தெரிஞ்சது, ஆனால் மாதாவுக்கு இந்த வழியை எப்படி எப்படி வெளிப்படுத்துவதுன்றே தெரியாது. தன்னுடைய மகன் அதை தடுக்கவும் முடியாது, அதை தாங்கவும் முடியாது. இது மனிதர்களால் இது கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் அன்பர்களே. ஆனால் அந்த வழியில் அன்னை விசுவாசத்தோடு நின்றார், ஒரு வீர பெண்ணாக நின்றார், அங்கிருந்து செல்கிறார், சீடர்கள் ஒன்று திரட்டுகிறார். ஒரு புரட்சி தாயாக சிலுவை பாதையை கல்வாரியை பார்த்த அந்த தாய் ஒரு புரட்சி பெண்ணாக அந்த தாய் மரியால் சீடர்களை ஒன்று திரட்டுகிறார், தூயாவின் வருகைக்கு தயாரிக்கிறார் என்றால், திருச்சபைக்காக தயாரிக்கிறார் என்றால், அதான் விசுவாசம். நிற்கணும், வாழ்க்கையில் நிற்கணும். நீ என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், இந்த உலகமே எதிர்த்து நின்று நீ அவ்வளோதான் சொன்னாலும், என் ஆண்டவர் என்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டார், நம்பிக்கையில் நிற்கணும். என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார்ன்ற நம்பிக்கையில் நிற்கணும். ஆண்டவருக்குரிய நேரி விசுவாசத்தில் நிற்கணும். நல்லா நான் போச்சுங்க, நீ குருட்டு விசுவாசத்தை நம்பிக்கிட்டு தேவையற்றதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இதுதான் விசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குரியதை திருச்சபை சொல்றதை மட்டும் தான் நீ பின்பற்றணும், ஆண்டவருக்குரியதை மட்டும் தான் பின்பற்றணும். அதில் நின்றுப்பார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், நான் ஆண்டவரை நிற்பேன். மாதா எப்படி அந்த கல்வாரியில் சொல்லப்பட்ட மங்கள வார்த்தையில் அறிவிக்கப்படலை, ஆனால் நின்றார்கள். இன்றைக்கு அவர் பெரியவர், இன்றைக்கு இயேசுவினுடைய ஆட்சிக்கு முடிவே கிடையாது, அவர் அரியணையில் வச்சிருக்கிறார், கிறிஸ்து அரசர் என்ற விழாவையே நாம் கொண்டாடுகிறோம். அன்னைக்கு என்னவெல்லாம் சொன்னார்கள் அதெல்லாம் பிற்காலத்தில் நடந்தது. காரணம், அன்னை மரியா நின்றார், நீ நில்லு, வாழ்க்கையில் நடக்கும், நீ வாழ்கிற பொழுதே நடக்கும், உன் குடும்பம் உயர்த்தப்படும், நீ உயர்த்தப்படுவாய், ஆண்டவருக்கு சாட்சியமா நீ நிற்ப. நன்றி ஆண்டவரே, வார்த்தைக்கு நன்றி இறைவா, நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டும், முகசாட்சியமாய் வாழட்டும், உன் பேரில் வல்லமையை காணட்டும். வல்லமையான இறைவன் உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த கிருபையால் வாழ்வீர்கள். நில்லுங்கள் பிள்ளைகளே, அவர் உங்களை உயர்த்துவார். செவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று, திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள், நீப்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம். அமேன். நண்பர்களே, அனைவருக்கும் ஆண்டவருடைய
கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிக்கிற தைரியமா நில்லுங்க, வாழ்வீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக. அமேன். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.